அண்மை செய்தி, தஞ்சை மாணவியின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏபிவிபி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ ஏபிவிபி மாணவர்கள் டெல்லியில் தற்போது தமிழக மாணவிக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கூடுதல் தகவல்கள்? தஞ்சை மாணவியின் உயிரிழப்பிற்கு நீதி வழங்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இல்லமான வைகை இல்லத்தின் முன்பு ஏபிவிபி மாணவ அமைப்பானது தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இங்கே ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி கௌடில்யா மார்க் சாலையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ வைகை இல்லத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டமானது கொரோனா காரணங்களுக்காக அனுமதி வழங்கப்படவில்லை, உடனடியாக கலந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக டெல்லி போலீசாரானது அவர்களுக்கு வைத்தது. ஆனால் அவர்கள் கலந்து செல்ல மறுத்ததை அடுத்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அடைக்கப்பட்டு அவர்கள் ஏற்றி செல்லப்படுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் மற்றும் டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மிக முக்கியமாக தஞ்சை மாணவியினுடைய உயிரிழப்பிற்கு நீதி வழங்க வேண்டும், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்த வேண்டும், இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழக அரசினுடைய ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, அவர்களுடைய அந்த கோரிக்கையும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து இங்கே தமிழ்நாடு அரசினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இல்லத்தின் முன்பு அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அவர்கள் உள்ளே செல்ல முற்பட்ட பொழுது அவர்களுக்கும் டெல்லி காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் படையினருக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அதை கூட்டத்தை கலைக்கும் விதமாக மாணவர்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றி அப்புறப்படுத்தும் முயற்சியில் தான் தற்பொழுது மத்திய ரிசர்வ் படையினர் மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுசித்ரா, இப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒருபுறம் விசாரணை நடத்தியிருக்கிறது. இப்படியான விசாரணை என்பது விரிவடைந்து கொண்டே போகக்கூடிய சூழலில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள், வழக்கினுடைய போக்கு தொடர்பாக அவர்கள் எதிலும் குறிப்பிட்டிருக்கிறார்களா? சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாக மாணவர்கள் அமைப்பான ஏபிவிபியினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்தியா முழுவதும் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தங்களுடைய நிலைப்பாடாக உள்ளது எனவும், இந்த விவகாரத்தில் தமிழகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது துரதிருஷ்டவசமானது, அதனால் முதல்வரும் இதனை தொடர்பாக ராஜினாமா செய்ய வேண்டும், கல்வி நிறுவனங்களில் இந்த கட்டாய மதமாற்றம் தொடர்பாக ஒரு கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சிபிஐ விசாரணை இருந்தாலும் அது இந்த ஒரு வழக்குக்காக மட்டுமே போடப்பட்டதாகும், ஆனால் இந்தியா முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சுசித்ரா, இப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தமிழக பிரதிநிதிகள் தரப்பிலிருந்து மாணவர்கள் அமைப்பை சந்திப்பதற்கு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா, இல்ல மாணவர்கள் அதை போன்று யார் எதுவும் சந்திக்க திட்டமிட்டிருக்காங்களா? மாணவர்களை பொறுத்த அளவில் தமிழ்நாடு அரசினுடைய அது ஆணையர் அதை சந்தித்து அவரிடம் அந்த கோரிக்கை மனுவை வழங்குவதற்கான ஒரு அவகாசத்தை கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு டெல்லி காவல்துறை வந்து மறுப்பினை தெரிவித்திருந்தது. அதன் பின்னர் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்திலும் மத்திய சட்ட அமைச்சகத்திலும் இந்த விவகாரம் தொடர்பாக கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஏபிவிபி சார்பாக நாளை மனு அளிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, தகவல்களை இணைந்து வழங்கியமைக்காக.